ஸோ ஹாய் கேஷ் நஷான் மூவி இப்போ பார்க்க போகிற சீரீஸ் வந்து கீப் பிரீத்திங். இந்த கதையை பொறுத்தவரை என்ன மாதிரியான கதை அப்படின்னா, ஆசாசியாக ஒரு விஷயமா போவாங்க. அது ஏன் ஒரு விஷயம்னு சொல்கிறேன்னா, வச்சு தான் இங்கே படம் முழுக்க ஓட்டுவாங்க, அதனால் அதை சொல்ல விரும்புகிறேன் நான். ஸோ ஒரு விஷயத்துக்காக போகணும்னு நினைப்பாங்க, பார்த்தா ஏற்கனவே ரெண்டு மூணு ஃப்ளைட் மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஊருக்கு போகிறக்காக பார்க்கும்போது அந்த ஃப்ளைட் இன்னொரு ஃப்ளைட் போச்சு, மீன்ஸ் கனெக்டிங் ஃப்ளைட் வந்து இன்றைக்கி வரல, நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது, இதில் போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பா. அப்போ வந்து எதார்த்தமாக ரெண்டு பேர் காற்று வாக்கில் பேசிட்டு போவாங்க. நம்ம அந்த ஊர் பக்கம் தானே போவோம், நியூ வீக் சம்திங்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த ஊர் பக்கம் தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகும்போது, நீ நியூ வீக் போகிறீங்களா, நானும் வரேன், போமா என்ன கூப்பிட்டு போகணும்னு சொல்லும்போது, உன்னையெல்லாம் கூட்டு போக முடியாது, யார் நீ உடனே நான் கூட்டு போகணும்னு கேட்டுப்பீங்க கேட்பா. ஏன்னா உடனே நாலுக்கு ஆறு நாலு டாலர் தரேன், என்னை மரியாதையாக கூட்டு போயிருங்க, நான் அமைதியாக ஒரு மூலையாக உட்காந்துருப்பேன், அவ்வளோதான், நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள். ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு சொன்னோன்னே, சரி வா போகலாம்னு சொல்லிட்டு கூட்டு போயிறேன். போகிற வழியில் பார்த்தா கிராஷ் ஆகிடும் ஃப்ளைட்டு தண்ணிக்குள்ளே, ஒருத்தர் செத்துருவான், இன்னொருத்தர் வந்து ஸ்விம் பண்ண முடியாமல் இல்லை வயிற்றில் அடிபட்டுருன்னு நினைக்கிறேன் அவனுக்கு வயிற்றில் எங்கேயோ அடிபட்டு உள்ளே இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி அவனு இறந்துருவான். ஸோ சுற்றி காடு இவன் ஒருத்தி மட்டும்தான் இருப்பாள், அங்கேயிருந்து என்ன சர்வே பண்ணால் கடைசியில் காப்பாற்றினா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இது கதை போகும். ஆனால் இந்த கதையை முழுசாக எப்படியும் காமிச்சிருந்தா அவளுக்கு வந்து ஒரு படமாக முடிச்சிருக்கலாம், இல்லை ஈஸியாக காமிச்சிருக்கலாம், இது சீரீஸ் ஓகே. இவன் ஃப்ளைட் ஜேர்னிக்கு முன்னாடி என்ன பண்ணான் ஓகே, அது கூட கிடையாது, சின்ன வயசுல அவன் என்ன பண்ணான், அவன் சுற்றி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, நம்ம தனியாக இருந்தால் நம்ம மெமரிஸ் எப்பெல்லாம் வருமோ அப்படிங்கிற மாதிரி இவ தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கா. ஸோ இவன் மெமரிஸ் எப்பெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃப்ளைட் சத்தம் கேட்டோடனே ஹாய் நான் ஃப்ளைட் தான் தப்பிக்க போகிறேன்னு ஓடி போவா, ஒரு குழிக்குள்ளே விழுந்துருவா, திரும்பி அந்த குழியிலே நினைச்சு வரக்கு ஒரு சின்ன பெரிய கதையாக போகும் ரைட்ரா அப்படிங்கிற மாதிரி நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு சூப்பரான படம் தான், சி சீரீஸ் தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு கதை. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சான்ஸ் கிடச்சா இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குற வரைக்கும் டடவோ பாய்.